பௌர்ணமி இரவுல எல்லோ லைட்ஸ் அந்த ராத்திரி ஒரு வினோதமான நிறத்தை கொடுத்தது. ஒரு மதுரமான வினோதமான கிட்டாரோட இசை அதை இன்னும் மகிழ்ச்சியோடவும் ஒரு மர்மமா இருந்தது. ஆனா திடீர்னு ஒரு சத்தம் இந்த மொத்த காட்சியையும் மாத்திடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு ராக் ஸ்டார், அதாவது நேராக சுடுகாட்டிலேருந்து எழுந்து வந்த மாதிரி இருந்தது. பக்கத்தில் அதோட லாயல் பட்லர், அப்புறம் இந்த ராக் ஸ்டாரோட ஆடியன்ஸில் சுயநினைவே இல்லாத ஒரு ஆள் உட்காந்துருந்தான், மகேஷ். இந்த மொத்த மூடையும் ஸ்பாயில் பண்ணிட்டான். என்னை பார்த்து மூணாவது தடவை மயங்கி விழுந்துட்டான். அவனை எழுப்பு ஆண்டனி. நீங்கள் சொல்கிற மாதிரியே செய்கிறேன் சார். ஆண்டனி போய் மகேஷோட முகத்தில் தண்ணியை தெளிச்சாரு. நீங்க யாரு? உன்னோட தம்பியே உனக்கு தெரியல. தம்பி தம்பி, என்னை விட்டுடு, நான் எதுவுமே பண்ணவே இல்லை. தம்பி, உனக்கு இந்த சதியை பத்தி எப்போ தெரியும்? சொல்லிடுறேன் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ரொம்ப முன்னாடியே தெரியும். அதை சிவாங்கியும் அப்புறம் அவினாஷும் தான் என்கிட்ட சொன்னாங்க. நான் பேராசப்பட்டுட்டேன் தம்பி. நம்ம அப்பாவும் எல்லா ப்ராப்பர்ட்டியும் உன் பேர்ல எழுதுறதா இருந்தாரு. போதும், இதுக்கு மேல எதுவும் சொல்லாத. ஆண்டனி. ஆண்டனி மகேஷோட கழுத்தை கிட்டார் கம்பியால இருக்கினாரு. ராக் ஸ்டார் ஏதோ யோசிக்க ஆரம்பிச்சான். என்ன ஒரு துரோகம். இது ராத்திரி நேரம். அப்புறம் ஒரு ராக் ஸ்டார் விஜய் தன்னோட கான்சர்ட்டை முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருந்தான், தன்னோட பட்லர் ஆண்டனி கூட. இன்னைக்கு கான்சர்ட் உங்களுக்கு எப்படி இருந்தது ஆண்டனி? ரொம்ப அருமையாக இருந்துச்சு சார். சார்னு எல்லாம் சொல்லாதீங்க, சாதாரணமாகவே கூப்பிடுங்க. சின்ன வயசுலேருந்தே என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்னை விஜய்னே கூப்பிடுங்க என்ன. சரி, இப்போ சொல்லுங்கள், என்னோடய மியூசிக் கான்சர்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? சரி சின்ன முதலாளி, நீங்கள் கடைசியில் ஒரு கவிதை சொன்னீங்கல்ல, அது ரொம்பவே அற்புதமாக இருந்துச்சு. அது உங்களுக்கு கரெக்டாக சூட் ஆகுச்சு. அது என்னோட முதல் கவிதை தான். அதை நான் காலேஜில் எழுதியிருந்தேன். அப்போ தான் திடீர்னு சரண் ஃபோன் பண்ணா. ஆ சரண், சொல்லு என்ன திடீர்னு. இல்லை சும்மா தாண்டா, நீ ரொம்ப பெரிய ஆள் ஆகிட்டேன்னு கேள்விப்பட்டேன். வாப்பா வந்து நம்ம ஏரியாவில் இருந்துட்டு போ. ஒரு வேளை டைம் இருந்தா எங்களை மாதிரி ஏழைங்களை பார்த்துட்டு போ. நீ என்னடா பேசிகிட்டு இருக்க? கண்டிப்பாக வரேன், அந்த வழியில் தான் இருக்கேன். ஆனால் நான் பிரிட்ஜ் வழியில் தான் போக போகிறேன்னு உனக்கு எப்படி தெரியும்? உன் அண்ணன் மகேஷ் தான் சொன்னான். வா, உன்னோட பழைய காதலி சிவாங்கியும் இருக்கா, அப்புறம் வினாஷும் இருக்கான். சரி வரேன்டா. வாங்க ஆண்டனி, போகிற வழியில் ஒரு பிரிட்ஜ் இருக்கும், நீங்கள் அங்கே காரை நிறுத்திடுங்க. நீங்கள் சொல்கிற மாதிரியே செய்கிறேன். கொஞ்ச நேரத்தில் விஜயும் ஆண்டனியும் வண்டியை பிரிட்ஜுக்கிட்ட நிறுத்தினாங்க. நம்ம பிரிட்ஜுக்கு வந்துட்டோம் சின்ன முதலாளி, ஆனால் உங்கள் நண்பர்கள் யாரும் இங்கே தெரியலையே. அப்போ தான் திடீர்னு புல்லட் ஃபயரிங் ஆச்சு. சின்ன முதலாளி. விஜய்க்கு அடி எதுவும் படலை, ஆனால் ஆண்டனியோட கைகளில் குண்டு பட்டுடுச்சு. அதுக்கப்புறம் அவர் காயமடைஞ்சாரு. விஜய் வெளியே இறங்கி ஆண்டனியையும் வெளியே காரை விட்டு இறக்கினாரு. அப்போ தான் அங்கே காலடி சத்தம் கேட்டுச்சு. எரியிற தீயில இட்டாதான் தங்கமும் நகையாகும். அந்த ஜொலிப்புல தான் தங்கத்தோட பெருமையும் வளரும். நான் விஜயோட பாதுகாவலன், வெற்றிக்கு தகுதியானவன். என்ன கவிதை! உன்னோட கடின உழைப்பு எல்லாம் இப்போ வீணா போகுது. ராக் ஸ்டார் சார், எங்களுக்கும் உங்க இசைய வாசிங்களே. அதுவும் கவிதைகளோட. இப்போ இவனோட சத்தத்தை இனிமே நாம எப்பவும் கேட்க மாட்டோம். ஏன்னா இவன் சொர்க்கத்துக்கு போக போறான், நாம நரகத்துக்கு போவோம். ஏன் இப்போ நான் யாருன்றத உங்க மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்காக தானே நான் என் வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்பட்டேன். இந்த கேள்விக்கு நான் ஒன்றும் உன்கிட்ட கேட்கல, நான் அந்த கடவுள்கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்களாம் அதுக்கு தகுதியானவங்க இல்லை. அப்போ நீ அதை தெரிஞ்சுக்க விரும்பலையா? நாங்க எதுக்காக உன்னை கொல்றோன்னு. உங்களை பொறுத்த வரைக்கும் நான் உங்களோட காதலை அழிச்சிட்டேன். அது உங்கள் தரப்பு. சரண், உனக்கு பிடிச்சிருந்த ஒருத்தி, அவ என்னால் தான் உன்னை பார்க்கலன்னு நீ நினச்சிக்கிட்டு இருந்திருக்க. அந்த காரணத்தால் தான் நீ இப்போ இப்படி பண்ணியிருக்க. அப்புறம் கடைசியில் அவினாஷ், பேராசை, என்னோட மேனேஜர்,
என்னோட பணத்தை பார்த்து எனக்கே துரோகம் பண்ணுறியா? இவனுக்கு பேசுறதுனா ரொம்பவே பிடிக்கும். இந்த ஆண்டனியை நீ உன்னோட அப்பா மாதிரி நினைச்சல்ல, உன் முன்னாடியே அவனை கொன்னோன்னா அப்போதான் உங்கள் ரெண்டு பேருக்கும் வழி தெரியும். சரண் விஜயோட முட்டியில் ஷூட் பண்ணான். அவினாஷ் ஆந்தனியோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சான். அப்புறம் அவன் தன்னோட அப்பாவா நினைக்கிற ஆந்தனியோட உயிர் போறத கட்டாயப்படுத்தி பார்க்க வச்சாங்க. இப்போ பாரு, இந்த ஆளு சாகிறத உன் கண்ணால பாரு. இல்ல 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 ஆண்டனி! அவன் கண்ணுக்கு முன்னால ஆண்டனியோட உயிர் போச்சு. அப்புறம் சரண் ராக்ஸ்டார் விஜயோட நெத்தியில ஷூட் பண்ணி விஜயோட கதையை முடிச்சிட்டாங்க. ஆண்டனி, இந்த கேவலமான போனத்தை இங்கிருந்து தூக்கி போடு. அப்புறம் இவனோட ஃபோனை வச்சு எல்லாரையும் இங்க வர சொல்லு. நீங்க சொல்ற மாதிரியே செய்யறேன் சின்ன முதலாளி. எனக்கு கிடைக்க வேண்டிய முக்தியும் இவங்களை பழி வாங்குறதும் சீக்கிரம் நடக்க போகுது. அப்புறம் அவங்க எதிரிய கொல்றதுக்காக இவங்க ரெண்டு பேரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அதே இன்னொரு பக்கம் சரணோட வீட்டுக்கு சிவாங்கி அப்புறம் அவினாஷ் வந்தாங்க. என்ன விஷயம் சரண், அவ்வளோ என்ன அர்ஜென்ட் உனக்கு? எங்களை இவ்வளவு அவசர அவசரமா வர சொல்லிருக்க, என்னமோ மலையை இடிஞ்சு விழுந்துட்டா மாதிரி. நமக்கு அதிர்ஷ்டம் தான், அதுவும் பணம் கிடைச்சிருக்கு. அவன் எவ்வளோ பணத்தை வச்சுட்டு போயிருக்கான்னு தெரியல. அவன் செத்து இவ்வளோ நாளுக்கு அப்புறமும் பணம் காலியாகவே மாட்டேங்குது. யாரு? விஜயா? ஆமாம் ஆமாம், வேற யாரு? நாம் அவனை கொன்னோம்ல அன்னைக்கு, அவன் கூட ரொம்ப காஸ்ட்லியான டைமண்டாக அவன் வச்சுருந்துருக்கான். அதுவும் அவன் கூடவே பிரிட்ஜுக்கு கீழே விழுந்துருச்சு. அவனோட பணத்தை தோண்டி நாம் அந்த உயரத்தை எடுத்தே ஆகணும். அவனுக்கு இப்படித்தான் நடக்கணும். செத்ததுக்கு அப்புறம் கூட அவனுக்கு நிம்மதி இருக்க கூடாது. தானே கொள்ளையடிக்கப்படுறத பார்த்து அவன் சமாதியில கூட நிம்மதியா இருக்க கூடாது. போதும் நிறுத்து சிவாங்கி, உன்னோட காதல் இவ்வளவு மோசமானதுன்னு தெரியல. அப்புறம் சரண், உனக்கு இந்த விஷயத்த யார் சொன்னான்? இது அவன் கூட பிறந்த அண்ணன் மகேஷ் தான் என்கிட்ட சொன்னான். ஆனா அதை எதுக்காக அவன் நம்ம கிட்ட சொன்னான்? இந்த வேலை ஈஸியா இருந்தா அவனை செஞ்சிருப்பான்ல. அப்புறம் எல்லா பணமும் அவனுக்கே சொந்தமா இருக்கும். அவனுக்கு அவ்வளோ தைரியம் எங்கே இருக்கு? ஒருவேளை அவ்வளோ தைரியம் இருந்தால் அவனோட தம்பியை நம்மளை வச்சு எதுக்காக கொல்ல போகிறான்? அவனால் அவன்கிட்ட நெருங்கக்கூட முடியாது. அவன் சரியான பயந்தாங்கோழி, மாட்டிக்கு ஒன்று பயப்படுவான். ஆ, அவன் சரியான முட்டாள்தான், அப்புறம் பயந்தாங்கோழியும். ஆனால் ஒருவேளை அவன் தம்பிக்கிட்ட இவனே கேட்டிருந்தா அவன் அவனோட எல்லா ப்ராப்பர்ட்டியும் கொடுத்துருப்பான். ஆனால் விஜய் எல்லாத்தையும் எடுத்துக்குவான்னு அவன் நினச்சிருப்பான். அதனால தான் நம்மக்கிட்ட அவன் வந்திருந்தான். நேற்று நைட்டு தான் எனக்கு இந்த விஷயத்த சொன்னான். அவன் இந்த விஷயத்த சொன்னதுக்கப்புறமா நம்ம சும்மா இருக்க முடியாதுல்ல. இந்த சிரிப்பு சந்தோஷத்துல மாறுமா இல்ல கதறல்ல மறப்போகுதா? இது காலம்தான் பதில் சொல்லணும். தன்னோட சந்தோஷம் சிரிப்போட இவங்க மூணு பேரும் மறுநாள் ராத்திரி அதே பிரிட்ஜுக்கு கீழே போனாங்க. ரொம்ப நேரம் அந்த சமாதியை தோடினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அங்க ஒரு பெணம் கிடைச்சது. அது மகேஷோடது. அப்பதான் ராக் ஸ்டார் விஜயோட அதே கிட்டார் இசை ஒலிச்சது. பின்னாடி ராக் ஸ்டார் நின்றுட்டு இருந்தான் தன்னோட லாயல் பட்லர் ஆண்டனி கூட. விஜய் தன்னோட கிட்டாரால அவங்க மூணு பேரோட தலையில அடிச்சான். அப்புறம் அவங்க மூணு பேரும் மயங்கி விழுந்தாங்க. ஸ்டேஜ போட்டாச்சு. ஆடியன்ஸ்ல மூணு பேர், சரண், சிவாங்கி, அப்புறம் அவினாஷ் கிட்டாரோட கம்பினால கட்டப்பட்டிருந்தாங்க. அப்புறம் ராக் ஸ்டார் தன்னோட லைஃபோட கடைசி பெர்ஃபார்மன்ஸா கொடுத்துட்டு இருந்தான். கிட்டாரோட இசை இசைச்சது. அது ஒரு மதுரமான இசையோட கொஞ்சம் பயங்கரமா தெரிஞ்சது. ரொம்ப அற்புதம் சின்ன முதலாளி. நன்றி நன்றி. விஜய், இது நீ தானே? விஜய் இல்ல, ராக் ஸ்டார். விஜய் தான் செத்து போயிட்டானே. நீங்கெல்லாம் என்ன சொல்ல நினைச்சீங்க நீங்க சாகிறதுக்கு முன்னாடி? இது ஏன் தப்பு இல்ல, உங்களால தான் எனக்கு சிவாங்கி இன்ட்ரடியூஸ் ஆனா. அப்படின்னா அவள் உனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் என்னை கொல்லணுங்கிற தைரியம் உனக்கு முழுசாக வந்துடுச்சா? அது அது நீ எப்படி என் கண்ணு முன்னாடியே என் அப்பாவை மாதிரி இருந்த ஒருத்தரை கொன்னியோ அதே மாதிரி உனக்கும் நடக்க நேரம் வந்துடுச்சு. விஜய், என்னை விட்டுடு. நான் பண்ண எல்லாமே ஏதோ பழி வாங்கறதுக்காகலாம் பண்ணலை. அது வெறும் பிஸ்னஸ் தான், வேற ஒன்றுமே இல்லை. ஆண்டனி கிட்டார் கம்பியால சரணோட காலை வெட்டினாரு. அப்புறம் தரையில அவனுடைய தலையை பிடிச்சுக்கிட்டு அவனை சிவாங்கியோட மரணத்தை பார்க்க வைக்க கட்டாயப்படுத்தினாரு. அவளை எதுவும் பண்ணிடாதீங்க. ஆ!
நல்ல விஷயங்கள் செய்யறதால வயிறு நிறையாது. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா நல்லதும் சரி எதையும் பழிவாங்க முடியாது. எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது சைத்தான் இல்ல, அவங்க செஞ்ச நல்ல செயல்கள் தான். மறுபடியும் ஒரு நாள் கிட்டார் எடுப்பேன், மறுபடியும் ஒரு நாள் மரண சத்தத்தை கொடுப்பேன். சாதாரண சத்தம் இல்ல, என்னோட சத்தம் யமனுக்கு சமம். ஏதோ ராக் ஸ்டாரே ஒரு சைத்தான் மாதிரி மாறினான். அப்புறம் அதே சைத்தானோட கிட்டார் இசையால் அவன் ரெண்டு பேர் மேலையும் தாக்குதலை நடத்தினான். தன்னுடைய மொத்த வேதனைகளை அவங்க மேலே காட்டினான். கொஞ்ச நேரம் வரைக்கும் இதே காட்சி நடந்தது. ஆண்டனி போய் ராக் ஸ்டாரை நிறுத்தினாரு. இப்போ இவன் இறந்து போயிட்டான். இங்க பாருப்பா, இப்போ நமக்கு முக்தி கிடைச்சிடுச்சு. ராக் ஸ்டார் அவங்க மூணு பேரையும் பழிவாங்கி அவனுடைய கடைசி வேலையும் முடிஞ்சது. ஆண்டனியும் ராக் ஸ்டார் விஜயும் மறைஞ்சிட்டாங்க.